ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹை யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கேப்சர் டைப்பிங் வெப்சைட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த கேப்சர் டைப்பிங் வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக உங்களால் வந்து அமௌண்ட் வந்து ஆர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் ஆர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய விதமான மெத்தட்ஸும் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க இதில் சொல்கிற மெத்தட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்களால் வந்து அமௌண்ட் ஆர்ன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வந்து அமௌண்ட்டை வித்ட்ராவும் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வெப்சைட் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ மறக்காமல் நம்ம ஹை யூனிவர்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் எனேபிள் ஆகிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா விதமான வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் அதை எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுடைய அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் அவைலபிளாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நியூ புதுசு புதுசான அப்டேட்ஸ் அண்ட் பேமெண்ட் ப்ரூஃப் தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு சூப்பரான கேப்சர் டைப்பிங் வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ யூசஸ் ஏர்ன் பண்ணுறாங்க அண்ட் எவ்வளோ வந்து அவங்க பேமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ லாஸ்ட் பேமெண்ட்ஸ்லாம் அவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்து யார் யார் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃப் வந்து அவைலபிளாக இருக்குது, அதையும் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வெப்சைட்டில் வந்து ஃப்ரீயாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட மெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்மளோட யூசர் நேம் என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நமக்குன்னு ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கணும். அகெயின் பார்த்தீங்கன்னா என்டர் பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐம் ஹியூமன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கேப்சர் வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபைனலாக ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த வெப்சைட்டில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து டோட்டலாக ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 1451 பிட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு வித்ட்ரா பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே சூப்பரான நிறைய மெத்தட்ஸ் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களால் அமௌண்ட் வந்து ஆன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதில் வந்து என்னென்ன மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அமௌண்ட் வந்து ஆன் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிற இந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து மேனுவல் ஃபேசட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேப்சா வந்து ஷோ ஆகும். ஒரு நாளைக்கு நம்ம வந்து 100 டைம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கிளைமுக்கும் இவங்க நமக்கு 10 பிட்ஸ் வந்து அவைலபிளாக கொடுக்குறாங்க. அண்ட் ஒவ்வொரு 1 நிமிஷத்துக்கு ஒருத்தரவை நமக்கு கேப்சா ஷோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்டிபாட் லிங்கில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நம்பர்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கீழே வந்து 1+2 அப்படிங்கிறது 3. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க, 6+1. அதுக்கப்புறம் 9 பார்த்தீங்கன்னா 3+6 அப்படிங்கிறது 9. இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆம் நாட் ரோபோட் ஆப்ஷன் இருக்குது, இதை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக கீழே வந்து கலெக்ட் யுவர் ரிவார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 10 பிட்ஸ் வந்து நம்மளோட பேலட்டில் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து ஓகே அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு 60 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாலே போதும். ஸோ அகெயின் நமக்கு இன்னொரு கேப்சா வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி நம்ம இந்த கேப்சையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி அமௌண்ட் ஆர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அகெயின் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வீல் ஆஃப் ஃபர்ச்சூன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஸ்பின் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஸ்பின் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன், அது கன்ஃபார்ம்டாக வந்து தெரியலை. ஓகேங்களா? ஆனால் அந்த ஆப்ஷன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பிடிசி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வாட்ச் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி. இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆட்ஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் கோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஒரு வெப்பேஜ்குள்ளே வந்து ரீடைரக்ட் ஆகும். அதில் உங்களுக்கு டைமிங் வந்து ரன் ஆகும். ஸோ அந்த டைமிங் நீங்கள் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாப்பப்பில் வந்து ஐம் ஹியூமன் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இதில் இவங்க என்ன வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கிற வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இதில் இன்னும் நமக்கு ரெண்டு ஆட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, இதையும் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் வந்து ஒரு 10 seconds நம்ம இந்த ஒரு வெப்பேஜ்குள்ளே வெயிட் பண்ணுறது மூலமாக நம்மளால் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து ஆன் பண்ண முடியுது. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு வெப்சைட் தான். நீங்கள் வந்து இதில் ட்ரை பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப்ஸுக்கும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ஆடி தான் இருக்குது. ஸோ இதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஈஸியாக வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆஃபர் வால்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர் வால்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்வே அட்டன் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பிட்ஸ் வால், வேனட்ஸ், மான்லிக்ஸ், சிபிஎஸ் ரிசர்ச், ஆஃபர் டேடி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பிட் வால்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் இருக்குது, சர்வீஸ் இருக்குது, வெப்சைட் இருக்குது, ஷார்ட் லிங்க்ஸ் இருக்குது, வாட்ச் வீடியோஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிட் திஸ் வெப்சைட் ஃபார் 60 seconds டு ரிசீவ் த ரிவார்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஃப்ரீ கேஷ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டு 60 seconds நீங்கள் வெயிட் வாட்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு 0.0048 USD கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் 8 seconds நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச் வீடியோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வாட்ச் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு வீடியோ தான் வந்து அவைலபிளாக இருக்குது, வாட்ச் ஆக்ஷன் ஷார்ட் மூவிஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ யூடியூப்பில் டைரெக்டாகவே போகும் இது உங்களுக்கு. நீங்கள் ஒரு 60 seconds இதை வாட்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த யூஎஸ்டி வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஆஃபர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். அதாவது ஆஃபர்ஸ் அப்படின்னா வந்து அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான ஆஃபர்ஸ் தான் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகிற ஒவ்வொரு ஆஃபர்ஸ்க்கும் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு சர்வே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சர்வேயில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் எந்த விதமான அமௌண்ட்டும் அதாவது எந்த விதமான அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை, கரெக்டான ஆன்சர்ஸும் கொடுக்க தேவை கிடையாது. ஒவ்வொரு சர்வேவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா $1 வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ யூஎஸ்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டைமிங்கும் உங்களுக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டைமிங்கில் நீங்கள் இதில் சர்வே கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் எந்த ஆப்ஷன் பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பிட் வால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே காட்டியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு கீழே இன்னும் 4 options இருக்குது, இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக ஈஸியாக உங்களால் அமௌண்ட் வந்து ஆன் பண்ணிக்க முடியும், சரிங்களா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் நீங்கள் ஈஸியாக வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணி அமௌண்ட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்விடேஷன் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணி அமௌண்ட் ஆன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அது கம்பல்சரி கிடையாது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வந்துக்கோங்க. டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல வித்ட்ராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரன்சிஸில் நிறைய இது கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபாஸ்ட் பே காயின்ஸ் மூலமாக தான் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிட்காயின் இருக்குது, லைட் காயின் இருக்குது, ட்ரான் இருக்குது, டோஜி இருக்குது, டிஜி பைட், டெத்தர், பிட்காயின் கேஷ், இசட் கேஷ் இருக்குது, பினான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ராவல் வந்து 100 tokens வந்து சொல்லியிருக்காங்க, நம்மளால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட் காயினை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லைட் காயினில் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல கீழே வந்து வேலெட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நான் வேலெட் அட்ரஸ் வந்து கொடுத்துட்டு வித்ரா பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து நான் வித்ட்ராவல் கொடுத்துட்டேன். யூ ஹாவ் அ சென்ட் அ வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேலன்ஸில் 0 bits வந்து இருக்கும். இப்போ நம்ம ஃபாஸ்ட் பே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ஃபாஸ்ட் பே அக்கௌண்ட். இதில் வந்து நான் ஓவர் வியூ அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். அண்ட் பேமெண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு வந்து இதில் வந்து ரிசீவ்ட் ஆகலை, ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes நமக்கு வந்து அமௌண்ட் வந்து மேபி வந்து சென்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா அகைன் ஒரு தடவை நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நமக்கு ஆகலை. இப்போ நம்ம இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சென்ட் ஆயிடுச்சு. இதுலேருந்து வந்து பேமெண்ட் சென்ட் ஆயிடுச்சு, அதில் தான் இன்னும் ரிசீவ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ சார் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அதற்கான பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவே போடும்போது
ஸோ நீங்கள் இன்னும் ஃபாசட் பே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் ஃபாசட் பே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் ஈஸியாக வந்து வித்ட்ராவும் பண்ண முடிஞ்சிச்சு. பட் வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து எப்போயுமே வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆச்சு அப்படின்னா மட்டும் ஒரு 2-3 minutes இல்லைனா 5-10 minutes ஆகும், அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது இதுக்கான பேமெண்ட் ப்ரூஃபையும் உங்களுக்கு நான் வந்து டெலிகிராம்லேயே ஷோ பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இதே மாதிரியான ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.